Hi viewers, I wish you all a pleasant morning from the depth of my heart. So today we are going to see about types of meristematic tissues. So today we are going to see about types of meristematic tissues. First, what is meristematic tissue? A meristematic tissue is a plant tissue that has the ability to divide actively throughout its life. So meristematic tissue, it has the potentiality to divide actively throughout its life. Adoda lifetime full away, adu vandu adoda cells ayum tissues ayum divide panni grow aagum. So it is called meristematic tissue. Carl Wilhelm von Nageli. இது வந்து யாருன்னா ஒரு சயின்டிஸ்ட். இவர் தான் மெரிஸ்டம் அப்படிங்கிற டேர்ம் வந்து காயின் பண்ணார். கார்ல் வில்ஹெல்ம் வான் நஹேலி. மெரிஸ்டமேடிக் டிஷ்யூ கண்டெய்ன்ஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் விச் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஹியூமன்ஸுக்கு வந்து செல்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதே மாதிரி மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸ்லையும் சர்டன் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்னதுன்னா அதோட பில்டிங் பிளாக்ஸ். மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸ் கண்டெயின் லிவிங் செல்ஸ் வித் வேரிட் ஷேப்ஸ். மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸில் உள்ள செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ நம்மளுக்கும் அதே மாதிரி தான் ராட் ஷேப், கோன் ஷேப், ரிப்பன் ஷேப் அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸ்லையும் செல்ஸ் வந்து வேரியஸ் ஷேப்ஸில் இருக்கும். இதை ப்ரொசஸ் லார்ஜ் நியூக்ளியஸ், ஒரு பெரிய நியூக்ளியஸ். நம்மளுக்கு பிரெயின் ஆஃப் த செல் தான் நியூக்ளியஸ். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இட் த நியூக்ளியஸ் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஆர்கனிசம். வேக்யூல், டிவைட் ஆஃப் த வேக்யூல். வேக்யூல் என்னன்னா ஒரு எம்டி பார்ட்டு. பிளான்ட்ஸில் வந்து வேக்யூல் வந்து என்னன்னா ஒரு எம்டி பார்ட்டு. ஸோ அதில் இந்த நியூக்ளியஸ் வந்து இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த செல்ஸ் ஹாவ் நோ இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ். இந்த செல்ஸில் வந்து இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து இருக்காது. The zone where these cells exist is known as meristem. The meristematic tissues la irukra cells irukra zone irukra position irukra place ku per da enna na name da enna na meristem. Next, characteristics of meristematic tissues. Meristematic tissues paathana appave solliten meristematic tissues la present ah irukra cells ku name meristems. The meristematic tissue has the quality of self-renewal. So, the lifetime full away, that is divided by self-renewal, self-replicator. The meristematic tissue has the ability, quality of self-renewal. We have very small and few vacuoles, empty part. The vacuoles are small and few vacuoles are present in meristematic tissues. The meristematic tissue is living and thin-walled. Living, that is living tissue. அதோட வால்ஸ் வந்து தின்னாக இருக்கும். ஸோ தே ஆர் தின் வால்ட். த ப்ரோட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ் ஆர் வெரி டென்ஸ். இந்த செல்ஸில் இருக்க அந்த ப்ரோட்டோபிளாசம் சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும். த மெரிஸ்டமேடிக் டிஷ்யூ ஹீல் த வூண்ட்ஸ் ஆஃப் த இன்ஜூர்டு பிளான்ட். இப்போ ஒரு பிளான்ட்டில் ஒரு நம்மளுக்கு அடிபட்டுருச்சுன்னா நம்ம வந்து மருந்து போடுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன வூண்ட் வந்துருச்சுன்னா நம்ம அதில் மெடிசன் பண்ணி அதை க்யூர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸ் வந்து ஒரு இன்ஜூர்டு பிளான்ட்ல உள்ள வூண்ட்ஸை வந்து ஹீல் பண்ணும். ஹென்ஸ் த மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ மெடிசின் டு த பிளான்ட். தி செல்ஸ் ஆஃப் த மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸ் ஆர் யங் அண்ட் இம்மெச்சூர். மெச்சூரே ஆகாது, ரொம்ப யங்காக இருக்கும். தே டு நாட் ஸ்டோர் ஃபுட்டு, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணாது. தி எக்ஸிபிட் அ வெரி ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்னு என்னன்னா பிரேக் ஸ்டோரிங் அண்ட் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட். மெட்டபாலிசம்னா ப்ராடக்ட் ஆஃப் கேட்டபாலிசம் மெட்டபாலிசம் அதான் மெட்டபாலிசம். அது வந்து மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக கேரி அவுட் பண்ணும். வே ப்ரொசஸ் லார்ஜ் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் ப்ரொசஸில் இருக்கும் சிங்கிள் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸ். மெரிஸ்டமேடிக் டிஷ்யூட டைப்ஸ் பார்த்தோம்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், ஆர்டர் பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், அது வந்து ப்ரொடியூஸ் ஆகி வர்றது மூலமாக, பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் மூலமாக ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. பிரைமரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம்.
அப்புறம் இன்னொரு அப்பார்ட் ஃப்ரம் பிரைமரி அண்ட் செகண்டரி மெரிஸ்டம் தேர் இஸ் அனதர் டைப் இட் இஸ் கால்ட் ப்ரோ மெரிஸ்டம். ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ப்ரோ மெரிஸ்டம்னா என்னென்னா அந்த ப்ரோ மெரிஸ்டத்தோட அந்த செல்ஸ் அந்த ப்ரோ மெரிஸ்டத்தில் இருந்து தான் அரைஸ் ஆகி பிரைமரி மெரிஸ்டம் வந்து வருது. ஸோ பிரைமரி மெரிஸ்டம் அரைசஸ் ஃப்ரம் த ப்ரோ மெரிஸ்டம், செல்ஸ் டிவைட் ஆக்டிவ்லி, இட் இஸ் ப்ரெசன்ட் பிலோ த ப்ரோ மெரிஸ்டம் அண்ட் ஃபார்ம்ஸ் த பெர்மனன்ட் டிஷ்யூ. பிரைமரி மெரிஸ்டம் வந்து என்னென்னா ப்ரோ மெரிஸ்டமில் இருந்து அரைஸ் ஆகி வருது, ப்ரோ மெரிஸ்டமுக்கு கீழே ப்ரெசன்ட் ஆகிருக்கு பிரைமரி மெரிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம் பார்த்தோம்னா ஒரிஜினேட் ஃப்ரம் பிரைமரி மெரிஸ்டம். பிரைமரி மெரிஸ்டம் வந்து ப்ரோ மெரிஸ்டத்தில் இருந்து ஒரிஜினேட் ஆகி வருது, செகண்டரி மெரிஸ்டம் வந்து பிரைமரி மெரிஸ்டத்தில் இருந்து ஒரிஜினேட் ஆகி வருது. ஸோ த பெர்மனன்ட் டிஷ்யூ ஃபார்ம்ஸ் த செகண்டரி மெரிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ், பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ் மூலமாக என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏபிகல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ மூணு டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஏபிகல் மெரிஸ்டம்னா என்னென்னா தீஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் த டிப்ஸ் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட்ஸ், ரூட் டு ரூட் ஷூட்டு இந்த ரெண்டோட டிப்ஸ்லையும் ரெண்டோட அந்த டிப்பில் இந்த ஏபிகல் மெரிஸ்டம் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸ் இந்த ஹைட் ஆஃப் த பிளான்ஸ், பிளான்ஸ் வந்து அப்ரைட்டாக எரெக்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுனா ஏபிகல் மெரிஸ்டம். வேரியஸ் செல் டிவிஷன்ஸ் ஃபெசிலிட்டேட் த க்ரோத் ஆஃப் தி செல்ஸ் இன் த ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் செல்லுலார் என்லார்ஜ்மெண்ட். செல்லுலார் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் த ஹைட் ஆஃப் த பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு ஏபிகல் மெரிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டூ ப்ரோ மெரிஸ்டம் ஜோன் அண்ட் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். மொத்தம் ரெண்டு ஏபிகல் மெரிஸ்டம் வந்து ப்ரோ மெரிஸ்டம் ஜோன், மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு ரெண்டு டிவைட் ஆகுது. ப்ரோ மெரிஸ்டம் ஜோன் வந்து என்னென்னா அங்கே ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ஸில் வந்து ப்ரோட்டோடம், ப்ரோகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம் அப்படின்னு மூணு. நெக்ஸ்ட் இன்டர் கேலரி மெரிஸ்டம் பார்த்தோம்னா லொக்கேட்டட் இன் த லீவ்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் ஆஃப் த இன்டர் கேலரி பொசிஷன், இன்டர் கேலரி பொசிஷன். ஸோ ஏபிகல் மெரிஸ்டம் வந்து ரூட் அண்ட் ஷூட் டிப்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும், இன்டர் கேலரி மெரிஸ்டம் வந்து லீவ்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். தீஸ் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் த லென்த் ஆஃப் த இன்டர் நோட். ஏபிகல் மெரிஸ்டம் ஹைட் ஆஃப் த பிளான்ட், இன்டர் கேலரி மெரிஸ்டம் லென்த் ஆஃப் த இன்டர் நோட் ஆர் லீவ்ஸ். இட்ஸ் ஃபவுண்ட் இன் கிராஸ், மோனோகாட்ஸ் அண்ட் பைன்ஸ். எக்ஸாம்பிள் இன்டர்கேலரி மெரிஸ்டம் எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கிராஸ், மோனோகாட் பிளான்ஸ், பைன்ஸ். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஏபிகல் மெரிஸ்டம் அண்ட் ஆட்ஸ் டு த ஹைட் ஆஃப் த பிளான்ட். ஸோ ஏபிகல் மெரிஸ்டம் ஹைட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் லென்த்துக்கு ஹெல்ப் பண்ணும், ஏபிகல் மெரிஸ்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏபிகல் மெரிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஹைட் ஆஃப் த பிளான்ட். ஸோ இன்டர்கேலரி மெரிஸ்டமும் ஏபிகல் மெரிஸ்டமும் ஜாயின் ஆகி தான் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லேட்ரல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் பார்த்தோம்னா லொக்கேட்டட் இன் தி ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ் அந்த லேட்ரல் சைடு. ஏபிகல் மெரிஸ்டம் ரூட் அண்ட் ஷூட்டோட டிப்பில் இருந்துச்சு, லேட்ரல் மெரிஸ்டம் ஸ்டெம் அண்ட் ரூட்டோட லேட்ரல் சைட்டில் இருக்குது. ஸோ இட் இன்க்ரீசஸ் த திக்னஸ் ஆஃப் த பிளான்ட்டு. ஏபிகல் மெரிஸ்டம் ஹைட்டு, இன்டர்கேலரி மெரிஸ்டம் லென்த்து, லேட்ரல் மெரிஸ்டம் திக்னஸ். ஸோ வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார் கேம்பியம் வருது டூ லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் பிளான்ஸில் உள்ள ரெண்டு லேட்ரல் மெரிஸ்டமோட நேம் என்னன்னா வாஸ்குலர் கேம்பியம், கார் கேம்பியம். ஸோ தீஸ் டிவைட் பெர்க்ளினிக்கலி ஆர் ரேடியலி அண்ட் கிவ் ரைஸ் டு செகண்டரி பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இது வந்து ரேடியலாக டிவைட் ஆகி செகண்டரி பெர்மனன்ட் டிஷ்யூஸ்க்கு ரைஸ் பண்ணும், அதுக்கு வழி வகுக்கும். ஐ மீன் இட் கிவ் ரைஸ் டு செகண்டரி பெர்மனன்ட் டிஷ்யூஸ். Thanks for watching this video. Subscribe to John C. Learning. So, in the video, please like, comment, share. So, if you want to subscribe, please subscribe. So, thanks for watching my video. Thank you. Thank you all.